திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 663, அதிகாரம் வினைத்திட்பம். கிபி 150 ஆண்டில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த தாலமி என்ற வானியல் அறிஞர் வானியல் தொடர்பாக ஒரு தத்துவத்தை வெளியிட்டார். அதன்படி பிரபஞ்சத்தின் மையமாக பூமி அசையாமல் நிலையாக நிற்கிறது என்றும், சூரியனும் மற்ற கோள்களும் பூமியை சுற்றி வருகின்றன என்றும் கூறினார். இத்தத்துவம் அக்கால மக்களின் மனதில் ஆழ்ந்த நம்பிக்கைக்குரிய கருத்தாக பதிந்துவிட்டது. இந்த தத்துவத்திற்கு எதிராக யார் கருத்து கூறினாலும் அது கடவுளையே நிந்தனை செய்யும் செயல் என்று கருதினார்கள். இதனால் இதற்கு மாறாக கருத்து கூறிய பல பேர் கடுமையாக துன்புறுத்தப்பட்டனர். நெடுங்காலத்திற்கு பிறகு 1473 ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்த நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பவர் ஒரு புதிய உண்மையை கண்டறிந்தார். வானியல் சாஸ்திரமும் இறையியல் பட்டமும் முடித்த நிக்கோலஸ் 1503 ஆண்டு ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் போதகராக பணிபுரிந்த போது ஓய்வு நேரத்தில் தனது வானியல் ஆராய்ச்சிகளை மிகவும் ரகசியமாக நடத்தினார். தாலமி தத்துவமே இறுதிநிலை என்பது அப்போதைய மதத்தலைவர்களின் கருத்தாக இருந்தது. ஆகையால் தாம் ஆராய்ச்சி செய்யும் செய்தி வெளியே தெரிந்தால் அதற்கு பெரிய எதிர்ப்பு தோன்றிவிடும் என்று அச்சம் காரணமாக பிறரது உதவியை நாடாமல் தன்னந்தனியாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். பல இடையூறுகளில் இருந்தும் சற்று மனம் தளராமல் ஆராய்ச்சிகளை நடத்தினார். தீவிர ஆராய்ச்சியின் முடிவாக 1510 ஆண்டு பூமி ஒரே இடத்தில் நிற்காமல் ஓர் அச்சின் மீது தினமும் சுற்றி வருகிறது என்றும், பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதுடன் ஆண்டிற்கு ஒருமுறை சூரியனையும் சுற்றி வருகிறது என்றும் கண்டறிந்து நெடுங்காலமாக நிலவி வந்த தாலமியின் தத்துவத்தை தகர்த்தெறிந்தார். இந்த அடிப்படை உண்மையை அவர் அவசரப்பட்டு உலகத்திற்கு அறிவித்துவிடவில்லை. அந்த உண்மைகளை வெளியிட சுமார் 30 ஆண்டுகள் காத்திருந்தார். ஏனெனில் அவருடைய தத்துவம் அன்றைய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அவசரப்பட்டு அவர் விளம்பரப்படுத்தி இருந்தால் மக்கள் அவருக்கு எதிராக கொதித்தெழுந்து அவரை அழித்திருப்பார்கள். அதனால் 1543 ஆண்டு அவருடைய மரணத்திற்கு சில நாட்கள் முன்னதாக அவ்வுண்மைகளை வெளியிட்டார். செய்யும் செயலை மறைத்து முடிவில் வெளிப்படுமாறு செய்வதே வலிமையாகும். இடையில் வெளிப்பட்டால் அது நீங்காத துன்பத்தை தரும் என்பதை கடைக்கொட்கச் செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பாதியிலே வெளிப்படும் செயல் தோல்வி, முடிவில் வெளிப்படும் செயலே வெற்றி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.